கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய மனைவி உங்கள் சொல் பேச்சை கேட்டு உங்களுக்கு அடங்கி நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்துக்கு பேர் வந்து யோனி வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பயன்படும் அப்படின்னா, திருமணமாகி தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய சொல் பேச்சை கேட்கலை அப்படின்னா அவங்களுக்கு பயன்படும். திருமணமாகி நம்ம மேலே பாசமாக இல்லாமல் மற்றவங்களோட தகாத உறவில் இருந்தால் அவங்கள பிரிக்கிறதுக்கும் பயன்படும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக இருக்க வைக்கிறதுக்கும் இந்த மந்திரம் வந்து பயன்படும். தன்னுடைய மனைவி எந்த வகையிலும் தப்பாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற கணவன்மார்களுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓம் டேஷ் யோனி மமவசம் ஸ்வாஹா. இந்த டேஷில் வந்து உங்களுடைய மனைவியோட பெயர் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை வெறும் 11 நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். கடைசி வரைக்கும் உங்களுடைய மனைவி வந்து உங்களை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் உங்கள் மனைவி வந்து ஏதாவது தவறான வழியில் இருக்காங்க அப்படின்னா அந்த உறவுகள் எல்லாமே கட்டாயிடும். கடைசி வரைக்கும் கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய கால்ஸ் வந்து எனக்கு வருது. தன்னுடைய மனைவி வந்து தகாத உறவில் இருக்காங்க, அதனால் தன்னுடைய குடும்பம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய கால்ஸ் எனக்கு வர்றதுனால எல்லாருக்கும் எங்களால் செஞ்சு கொடுக்க டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் அந்த மந்திரத்தை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த மந்திரத்தை ஓப்பனாக சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கணவன்மார்கள் அனைவரும் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் மனைவி எந்த வகையிலும் எந்த நேரத்திலும் தப்பாக போகவே மாட்டாங்க. உங்களே நினச்சிட்டு உங்களுக்காகவே உருகுவாங்க. உங்கள் மனைவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அதுக்காக நீங்கள் தவறான வழியில் போகக்கூடாது. நீங்கள் தவறாக போயிட்டு உங்கள் மனைவியை கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயராக முடியும். இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.